வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் டூல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரெண்டாவது டூலாக வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற டூல் வந்துட்டு அலைன் கீ, ஆர் ஹெக்ஸ் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலைன் கீயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஹெக்ஸ் கீ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அலைன் கீ அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுதான் வந்து அலைன் கீ. இதில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கு ஏன் அலைன் கீ அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா எல் ஸ்டைல். ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து எல் ஸ்டைல். அடுத்தது வந்துட்டு டி ஹேண்டில். ஸோ டி ஷேப்பில் இந்த அலைன் கீ இருக்கும், மேலே வந்து ஹெட்டில் வந்து ஹேண்டில் கேண்டில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து டி ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பி ஹேண்டில். இதோட டாப்பில் பாருங்கள், பி ஷேப்பில் இருக்கும், அந்த ஹேண்டில் வந்து பி மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பி ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அலைன் கீ தான். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் ஹெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அலைன் கீ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஃபோல்டிங் ஹெக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு அலைன் கீ இருக்குது. இன்னொரு டைப் பார்த்திங்க அப்படின்னா ரேச்சட்டிங் ஹெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த ரேச்சட் ஸ்பேனர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மேபி நம்ம ஃப்யூச்சர்லாம் கூட வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த ரேச்சட் மாதிரி மேலே டாப்பில் வந்து அப்படியே கண்டினியூஸாக நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த அலைன் கீலேருந்து அந்த ஹோல்லேருந்து வெளியே எடுத்து மறுபடியும் இன்செர்ட் பண்ணி அப்படி பண்ணாமல் ஹெட்டில் வந்து ரேச்சட் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லோவில் வந்து அலைன் கீ இருக்கும், இங்கே ஹெட்டில் வந்து ரேச்சட் இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் அலைன் கீஸும் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரேஞ்ச் அலைன் கீ. ஸோ இதில் பாருங்கள், இதில் இதெல்லாம் வந்துட்டு அலைன் கீஸ் செட் ஆஃப் அலைன் கீஸ் இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து டார்க் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ரெஞ்சோட வந்துட்டு நம்ம அலைன் கீ செட்டப் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைப் ஆஃப் அலைன் கீயும் அவைலபிள். அடுத்தது அலைன் ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியான ஒரு அலைன் கீ. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் பார்த்துருக்கோம், மேலே ஹெட் இருக்கும், கீழே வந்து டாப்பில் ஸ்டார் மைனஸ் அது மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் அலைன் கீலையும் வந்துட்டு மேலே வந்து ஹேண்டிலோட கீழே வந்து அந்த ஹெக்ஸகன் ஷேப் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அலைன் கீ ஸ்க்ரூ டிரைவர், அதாவது அலைன் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நம்ம எல் ஷேப் அலைன் கீ மாதிரியே பால் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோ எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பால் ஷேப் இருக்கும், இந்த பாலுமே வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதான் வந்து இது வந்து பால் எக்ஸ் அலைன் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அலைன் கீஸ்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும்? ஸோ நார்மலாக நம்ம வந்து இது மாதிரியான ஒரு ஹோல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரெட் ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம அலைன் கீயை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஏன் அலைன் கீ அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம். இதுக்கோட ரியல் நேம் வந்து ஹெக்ஸ் கீ தான். ஹெக்ஸகன் கீ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதா ஹெக்ஸ் கீ அப்படின்னு, அதுதான் அவரோட உண்மையான பேர். இந்த ஹெக்ஸகன் பேஸ்டு நட்டு போல்ட்டு வாசர்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான் வந்துட்டு அலைன் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இதோட லோகோ தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த அலைன் விஆர் த ஒரிஜினல் அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த கம்பெனியோட பேர். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அலைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிற நேமில் வந்துட்டு இவங்க ஃபேஷனர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு 1909 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இவங்க அந்த ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இதை வந்து அலைன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கம்பெனியை டெவலப் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஹெக்ஸகன் கீ, ஹெக்ஸ் கீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு 1909 ஃபஸ்ட்டு வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து இது யூஎஸில் வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு ஹெக்ஸ் கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீ, பட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்துட்டு அலைன் அப்படிங்கிறதுனால அதை வந்து அலைன் கீ அப்படிங்கிற நேம்லேயே வந்துட்டு இது வரைக்குமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நிறையா டைப்ஸ் ஆஃப் அலைன் கீஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் அலைன் கீ இருக்குது. அந்த அலைன் கீ நான் உங்களுக்கு அப்போ இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் கூட வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேட்காம் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் வரும். ஸோ நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம், அலைன் கீ. இது கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஜெர்மனி. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஜெர்மனிலேருந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதோட மாடல் வந்துட்டு மாடல் 441-10 அப்படிங்கிற மாடல் இது. இது வந்து ஹெக்ஸ் கீ, அலைன் கீ இல்லைனா ஹெக்ஸ் கீ, பட் இங்கே வந்து இங்கே ஹெக்ஸ் கீ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1.5 mm
அந்த ஹெக்ஸகன் சைஸ்ல இருந்து 2, 2.5, 3, 4, 5, 6, 8, 10. ஸோ 1.5 இருந்து 10 வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக் சைடில் ஃபர்ஸ்ட் எழுதி லோகோ போட்டிருக்காங்க, கம்பெனி நேம் மேக்ஸ் ஜெர்மனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் பிளக், பட்டன் ஹெட் கேப் ஸ்க்ரூ, ஃபிளாட் ஹெட் கேப் ஸ்க்ரூ, சாக்கெட் செட் ஸ்க்ரூ, சாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூ. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த மாதிரியே வந்து இந்த 1.5 10 வரைக்கும் அந்த இந்த அலைன் கீயோட சைஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ரெஷர் கேஜ் வந்து என்ன சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த செட்டு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் பிளக் வந்துட்டு 1/8 இருக்கிற சைஸ் வந்துட்டு இந்த அலைன் கீழ 5 அப்படிங்கிற அந்த சைஸ் அலைன் கீ வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இது எல்லாத்துக்குமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு ஸோ இங்கே வந்து சம் சேஃப்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்க்கலாம், இங்கே சேஃப்டிக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ மேட்ச்லேயே வந்து கிளாஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி ப்ரெஷர் கொடுத்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்டேப்லர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம வந்துட்டு ஸ்வாப் பண்ணி அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் இந்த அட்டை மட்டும் வெளியெடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்துட்டு அலங்கி இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் டூல்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் எந்த டூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஆயில் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது மேலே வந்து சம் ஆயில்ஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு துருவு இறக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஆயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை புஷ் பண்ணி இப்படி நம்ம வெளியே எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, CR-V10 அப்படிங்கிறது. இது வந்து அந்த 10 சைஸ் இருக்கக்கூடிய அலைன்கி. அதே மாதிரி இங்கேயும் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க அவங்க, அந்த ஒரு பிளாக் கலரில் இந்த ஸ்லிப் மாதிரி இருக்குது, இதுலேயும் வந்துட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க. 10, 8, 6, 5, 4, 3, 2.5, 2, 1, 1.5. ஸோ கம்பெனி நேம் போட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன் CV, இது வந்துட்டு V8 சில கொடுத்துருக்காங்க. இது வந்து V6. ஸோ இது வந்துட்டு V5. ஸோ இது வந்துட்டு V4. ஓகே, ஸோ இதில் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லை, அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, பிளைனாக இருக்கு. ஸோ மேபி இது கீழே வர்றது எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ், அதாவது 1.5. ஸோ இந்த அலங்கி செட். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இதே மாதிரி இன்செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில அலைன் கீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிப் இந்த பிளாக் கலர் இருக்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே மொத்தமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி நம்ம அகே நம்ம ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இது செட்டாக இருக்குது அப்படிங்கிறனால தொலைஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அகெயின் அலைன் கீ நம்ம இருந்த மாதிரியே அசம்பிள் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டைமும் நம்ம இது மாதிரி பாக்ஸ் போட்டு கவர் பண்ண வைக்க முடியாது, பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஜஸ்ட் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களையும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய டூல்ஸஸ் நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.